ஐயாவுக்கு வணக்கத்தை சொல்லிக்கிறேன் ஐயா. ஆக்சுவலாக நான் வந்து திருச்சியில் தான் இருக்கேன். என்னோடய பேர் வாஞ்சீஸ்வரன். கே கே நகரில் இருக்கேன். என்னை இன்வைட் பண்ணது செந்தில் சார். செந்தில் சார் வந்து முத முதன் இந்த ப்ரோக்ராம் அட்டன் பண்ணும்போது என்னை கூப்பிட்டார், நீங்கள் வாங்க வாங்கன்னு சொல்லி. ஆனால் அதுக்கான டைமிங் எனக்கு அப்போது சார்ட்டை சொன்னேன், நான் வந்து அட்டன் பண்ணணும்னு இருந்துச்சுன்னா அந்த டைம் நடக்கும்போது தானாக நடக்கும் சார், கண்டிப்பாக வருவேன். இந்த ஒரு விஷயத்தை தான் அவர்கிட்ட நான் சொன்னேன். ஆனால் விடாமல் அவர் கூப்பிட்டுட்டே இருந்தாங்க. எங்கள் அப்பா, நான் எங்கள் அப்பா இல்லை இறந்துட்டார். ஆன்மீகத்தில் பெருசாக எனக்கு வந்து எங்கள் அப்பா இருக்கிற வரைக்கும் பெருசாக எந்த ஒரு ஈடுபாடும் கிடையாது. எங்கள் அப்பா இறந்ததுக்கப்புறம் என்னவோ தெரில ஆன்மீகம் எல்லாமே தானாக வந்து சேர்ந்துருச்சு. எங்கள் அப்பா இறக்கிறதுக்கு முன்னாடி வரைக்கும் அவர் சபரிமலைக்கெலாம் போவாங்க, ரொம்ப ஆன்மீகமாக இருப்பார். அவர் இறந்ததுக்கப்புறம் அவர் உயிரோடு இருந்த வரைக்கும் நான் மாலை போட்டதே இல்லை. என்னவோ தெரில அவர் இறந்ததுக்கப்புறம் மாலை போட்டு வருஷம் வருஷம் நான் போயிட்டுருக்கேன். அது மாதிரி ஏதாவது ஒரு விஷயத்துக்குள்ள நான் போகணும்னா எனக்கு எங்கள் அப்பாவோடைய சிம்டம்ஸ் வந்துச்சுன்னா அதை கண்ணை மூடிட்டு போய் அட்டன் பண்ணுவேன். அது சாரும் நானும் சேர்ந்து ஒரு இடம் ஒன்று வாங்கணும். அதை நாங்கள் கடைசி வரைக்கும் ரெண்டு பேருமே வந்து என்ன பண்ணலாம் முடிவு பண்ணவே இல்லை. கடைசியாக ஒரு டைம் இல்லைங்க எனக்கு வேணானே சொல்லிட்டேன், இல்லை நீங்கள் வாங்க சார் ஃபஸ்ட் கடைசியாக ஒரு டைம் பேசி பாருங்கன்னு என்னை கூப்பிட்டாங்க. நாங்களும் போனேன், சாரும் வந்திருந்தார். அங்கே போய் பார்த்தா பின்னாடி வந்து அவங்க அப்பா அப்போ தான் இறந்து 16 நாள் ஆயிருக்கு. அவங்க அப்பா பேர் வந்து கந்தசாமி, எங்கள் அப்பா பேரும் கந்தசாமி. அப்போவே ஐ டிசைடட் அந்த இடத்த நம்ம வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு எங்கள் அப்பாவே வாங்க சொல்லணுன்ற மாதிரி இருந்துச்சு. சாரும் நானும் பெருசாக அதை ரேட்டை உடைக்கணும்னு சொல்லிட்டு போகிறோம். ரேட்டெல்லாம் ஒன்றுமே பேசலை. ஆக்சுவல் ரேட்டுக்கு நாங்கள் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு வந்துட்டோம். ஆனால் மனசில் வந்து ஃபிக்ஸ் ஆகிடுச்சு. இன்றைக்கி அந்த இடம் வந்து நாங்கள் நினச்சதோட ஒரு பெரிய இடத்துக்கு வந்திருக்கு. அதுக்கு எங்கள் அப்பாவோட ஆசீர்வாதம். அதுக்கப்புறம் நான் கொஞ்சம் பேரை தான் நம்பியிருக்கேன் என் வாழ்க்கையில். எங்கள் அப்பாவுக்கு அப்புறம் நான் நம்புகிற ஒரு முக்கியமான இடத்துல செந்தில் சார் இருக்கார் ஆக்சுவலாக. அதனால் அவர் எங்கே கூப்பிட்டாலும் உடனே நான் போயிடுவேன் ஆக்சுவலாக. அதே மாதிரி தான் ஐயா வந்து சொல்லும்போது ஃபஸ்ட்டு பெருசாக இல்லை. ஒரு நாள் காரில் பேசிகிட்டு இருக்கும்போது நான் சொன்னேன், இந்த மாதிரி கருங்காலி மாலை போடணும், அதே சமயத்தில் எனக்கு ருத்ராஜா வேணும்னு சொல்லி கேட்டேன். அப்போ சார் சொன்னார், அதெல்லாம் வந்து சாமியோட பாதத்தில் வச்சு கொடுக்கறதுக்கு ரொம்ப டைம் ஆகும், நீங்கள் சும்மா சொல்லுங்கள் பார்ப்போம், அப்படி இல்லைனா நெக்ஸ்ட் டைம் வாங்கிக்கிறேன்னு சொன்னேன். திடீர்னு பேசிட்டு ஐயாட்ட பேசிட்டு, வாஞ்சி நீங்கள் வந்து நம்ம திருச்செந்தூர் போகிறோம், அங்கே அவங்களுக்கு சாமி பாதத்தில் வச்சு உடனே கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லி அவர் சொன்னார். அது மாதிரி தானாகவே அமைஞ்சது. அப்போ வரைக்குமே ஐயாவோடய பேர் அவங்க ஃபவுண்டேஷன் நேம் இதெல்லாம் எனக்கு தெரியாது. கருங்காலி மலைக்கு இதுக்கு வந்து பணம் போடும்போது தான் எனக்கு கந்தகுருனே தெரியும். எங்கள் அப்பா வந்து ஷார்ட்டாக கந்தன் தான் கூப்பிடுவாங்க எல்லாமே. ஆக்சுவலாக எனக்கு வந்து மைண்டு ஒரு மாதிரி ஃபிக்ஸ் ஆகிடுச்சு. அவர் ஐயா சார் கூப்பிட்டோடனே நான் ஐயாவை எங்கே ஃபஸ்ட்டு பார்க்குறேன்னா திருச்செந்தூர் கோயிலில் தான் போய் ஃபஸ்ட்டு பார்க்குறேன். எனக்கு வந்து மனசில் வந்து எனக்கு அந்த அது வேணும் இது வேணும் பணம் வேணும் அதெல்லாம் நான் எதுவுமே இல்லை. இங்கே ஒரு இப்போ லேட்டஸ்ட்டாக ஒரு 3-4 நாளைக்கு முன்னாடி தான் டெர்மினேஷன் கம்பெனியில் இருந்தேன். அதுக்கு முன்னாடி வரைக்கும் ஒவ்வொன்றும் பணம் எல்லாமே இருந்துச்சு, சந்தோஷம், ரெண்டு குழந்தைங்க இருக்காங்க, ரொம்ப திருப்தியான ஒரு லைஃப்பில் தான் இருந்தேன். ஆக்சுவலாக ஐயா கூப்பிட்டுட்டாங்க, சார் சொல்லிட்டாங்க அப்படின்றதுக்காக அவங்க ரெண்டு பேரோட வார்த்தைக்கு தான் இந்த இடத்துக்கு நான் வரணும்னு நினச்சி உண்மையிலுமே அற்புதமாக இருந்துச்சு. நான் உள்ளே வந்து இந்த மாதிரி மெடிடேஷன்லாம் நான் எடுத்ததில்லை ஆக்சுவலாக. என்னோடய அடுத்த கட்ட வாழ்க்கையினோ நான் பாட்டுக்கு நகர்ந்து போயிட்டே இருப்பேன், அதை பெருசாலாம் அதில் நான் வந்து கேர் பண்ண மாட்டேன். என்னவோ தெரில இதை அட்டன் பண்ணும்போது வந்து ஒரு ஆத்ம திருப்தி, மனசு ரொம்ப லேஸாகிடுச்சு. எனக்கு வேலை இதானோடனே ஃபஸ்ட்டு செந்தில் சார்ட்ட தான் சொன்னேன். அவருக்கு தெரியுமான்னு தெரியல. சொன்னோடனே ஐயாட்ட ஃபோன் போட்டு சொல்லிட்டு ஐயா அந்த நேரத்தில் ஒரு விஷயம் சொன்னாங்க, ஒரு நல்லதுக்கு தான் அது நடக்குது, ஒரு ஒரு கெட்ட விஷயத்துலேருந்து நீங்கள் வெளியில் வந்துட்டீங்கன்னு நினச்சிக்கிங்கன்னு சொன்னாங்க. அப்போவே அது லேஸ் ஆகிடுச்சு ஆக்சுவலாக. அது என்னவோ தெரில அடுத்தடுத்து நிறைய என் லைஃப்பில் நான் மீட் பண்ணுறவங்களாம் வந்து ரொம்ப நம்பிக்கையானவங்களும் ஒரு மாதிரி வந்து நம்ம என்ன வாழ்க்கையில் சம்பாரிச்சிருக்கோம் அப்படின்னா பெரிய சம்பாதிக்கிறதே நல்லவங்களை சம்பாதிக்கிறது தான் எங்கள் அப்பா அடிக்கடி சொல்லுவார். நிறைய நல்லவங்களை சம்பாரிச்சிக்கிட்டு நான் நினைக்கிறேன் ஆக்சுவலாக. அண்ட் இப்போ வரைக்கும் எனக்கு பெருசாக வந்து எதுவுமே இல்லை. ஆனால் இந்த டைமில் ஐயா பேசிகிட்டு இருந்து இதெல்லாம் வச்சு கேட்கும்போது தான் நான் ஒரு வேண்டுதல் மனசுக்குள்ளே வச்சுக்கிட்டேன். அது நிச்சயமாக நான் வந்து அடுத்த மீட்டிங்கில் அது நடந்ததுக்கப்புறம் ஐயாவோட ஆசீர்வாதத்தில், குரு கடவுளோட ஆசீர்வாதத்தில், இங்கே உங்களுடைய எல்லாரோடைய எண்ணங்களோட ஆசீர்வாதத்தில் அது நடக்கும்னு நினைக்கிறேன். ரொம்ப நன்றி, ரொம்ப சந்தோஷம் செந்தில் சார். ஒன் செகண்ட் ரொம்ப நன்றி ஐயா, ரொம்ப நன்றி, தேங்க்யூ.